வணக்கம் வணக்கம் வணக்கம். பீஸ்ட் படம் பார்த்தாச்சு. படம் பார்த்துட்டு அதை பற்றி சொல்லாமல் அதை அப்படியே நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப்பில் நம்ம ஸ்டேட்டஸ் போகிற போய் நிறைய பேர் கேட்டாங்க, படம் எப்படி இருக்குது படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப படம் பார்த்தாச்சு, அதை பற்றின நம்ம ரிவ்யூ போகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆளெலாம் கிடையாது. பட் மை வியூ அப்படிங்கிறத நம்மளோட கண்ணோட்டம் பற்றி சொல்கிறதுக்கு எவனுக்கு உரிமை கிடையாது. அப்படிங்கிற மாதிரி இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மை வியூ என்னோடய வியூலேருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போகலாம் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோக்குள்ளே கூட்டிகிட்டு போகுது மிஸ்டர் கே கே என்னை காத்தின் கூப்பிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் தான் விஜய் அஜித் படத்துலாம் டிக்கெட் கிடைக்காம போன வாரமே புக் பண்ணியுமே கூட ரொம்ப கீழே தான் ஃபஸ்ட் டேக்கு டிக்கெட் கிடைச்சிது. சரி ஓகே, பீஸ்ட் படம் தானே, மாஸ்ட் விஜய் மாதிரி கழுத்தெல்லாம் உடச்சிட்டு படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். படம் பார்த்தோன்னே படம் பார்த்து முடிச்சோன்னே ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுது, இந்த படம் வந்து டாக்டர் அந்த படம் யார் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சதோ இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். அதே விதமான எந்த விதமான மாற்றுக்கிறது முடியாது, கண்டிப்பாக இந்த படம் டாக்டர் பிடிச்சிருந்துட்டா பீஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லிடலாம். இது அந்த மாதிரியான ஒரு படம் தான். டாக்டரான்லாம் யோசிக்கணும்னா படத்தை பற்றி சொல்லிடுறேன். படம் வந்து படம் ஃபுல்லாகவே ஸ்டார்ட் வேண்டிய அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆன இதெல்லாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் இருந்துச்சு. நெல்சன் படங்களாலே ஒரு அந்த டார்க் ஹியூமர்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் வந்து படத்தில் நிறைய இடத்துல வச்சுருந்தாரு. நுணுக்கமாக யூஸ் பண்ணுறங்கிற பேரில் பயங்கர ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த விஷயங்கள்லாம் அந்த காமெடிஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணுன்னா அந்த கிங்ஸ்லி வந்து எது சொன்னாலுமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இந்த போன படத்தோட இம்பாக்ட் வந்து இந்த படம் வரைக்கும் கண்டினியூ ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த டாக்டரை பார்த்து பார்த்து இந்த படத்தை கிங்ஸ்லி எது சொன்னாலும் சிரிக்கிறாங்க. யோகி பாபுக்கு கவுண்டர் கம்மியாகிட்டு இதே மாதிரி முன்னாடி ஒரு படம் ஒரு நடிச்சிருந்தாரு கூர்கா அப்படிங்கிற பேரில், அதனால் இந்த படத்துக்கு ஒரு கவுண்டர் கம்மியாச்சிருந்தால. ஆனால் யோகி பாபு நல்லாவே யூஸ் பண்ணியிருந்தாங்க படத்தில். விடிவி கணேஷ்லாம் பயங்கரமாக காமெடி பண்ணியிருந்தாப்புல. அப்புறம் அந்த கிளி அந்த டாக்டரில் வந்த கேரக்டர் நிறைய பேர் ரிப்பீட் ஆகியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாமே படத்துக்கு வந்து காமெடிக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. படம் வந்து ஒரு கலகலப்பாக போகணும் அப்படிங்கிறதுக்கு இவங்களாம் அந்த காமெடி சைட்லேருந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. அது படம் ஆடியன்ஸ் வைஸாக இருக்கட்டும், நம்ம ஜென்ரலாக பார்க்குறப்பையும் அது கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ அதனால் இந்த படத்தை வந்து அந்த எப்படி சொல்கிறது, போர் அடிக்காமல் பார்க்குறதுக்கு இந்த மாதிரியான காமெடிஸ் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருந்துச்சு. நெல்சன் திலீப் குமார் வேற மாதிரி சொல்லி பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டாப்பில். இப்போது தலைவர் வச்சு படம் பண்ண போகிறாரு. இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படம்னு பார்த்தோன்னா கோலமோ கோயில், அதில் லீட் பண்ண நயன்தாரா வந்து பயங்கர சைலண்ட்டாக இருப்பாங்க. படம் பரபரன்னு இருந்தாலுமே அவங்க கேரக்டர் சைலண்ட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் டாக்டர் பண்ணாங்க. படம் சுற்றிலும் பயங்கர ஆர்ப்பாட்டமாக நடந்தாலுமே சிவகார்த்திகன் சைலண்ட்டாக இருப்பார். கிட்டத்தட்ட பீஸ் டீம் அப்படி தான் விஜய் இருப்பாருன்னு சொல்லிட்டு ப்ரிடிக்டபிளாக தான் இருந்துச்சு. காரணம் என்னென்னா அந்த 10ஆம் தேதி விஜய் வச்சு விஜயோட நேருக்குன்னு காண தவறாகனு சொல்லிட்டு சன் டிவியில் இன்டர்வியூலாம் போட்டாங்க. ஸோ அதிலே விஜய் சொல்லியிருந்தார், நான் நார்மலாக எப்படி இருக்கணும் பீஸ்ட் படத்துலேயும் போக்கிட்டு படத்துலேயும் அந்த மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி. சரி ஓகே, அமைதியான ஒரு கேரக்டர் தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் இதை பார்க்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் படம் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் சீன் வரைக்குமே கூட இதுதான் கதையும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் திடீர்னு வராங்க, திடீர்னு லவ் வருது, அதெல்லாம் அது வேணாம், இப்படி எப்படியாச்சும் அந்த ஹீரோயினுக்கு உள்ளே கொண்டு வந்து இப்படி பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி பண்ண மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ஃபன்னுக்காக ஓகே, பட் இந்த கதை வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கிரிட்டிக்கலான கதை, இதை வந்து பயங்கரமாக எடுக்கலாம், இதை வந்து ஃபன்னாக எடுக்கிறாங்கிறப்போ அந்த லாஜிக் ஓட்டையெல்லாம் பச்சையே தெரிஞ்சுது. பட் ஓகே, அதெல்லாம் அந்த காமெடியை வச்சு அடைச்சிருந்தாலுமே அது ஓட்டை அடிச்சிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சதே தவிர, அந்த இந்த ஹீரோயினை கொண்டு வந்து விஜய் அப்படி ஒரு விஷயத்துக்கு தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பண்ணியிருக்காங்க. அது அது காமெடிக்கு ஓகே, பட் கதைக்கு கொஞ்சம். இந்த பீஸ்ட் படத்தோட ட்ரெய்லர் வந்தோடனே எல்லாருமே தன்னோட மனத்துக்குள் இந்த எல்லா கதைகளையும் எடுத்து பிழிந்து இதுதான் பீஸ்டின் கதை, நெல்சன் திலீப் குமார் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா இந்த இடத்துலனு சொல்லிட்டு அவமும் ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டா அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்துச்சு. சில கதை ஆஹா இதை வச்சு படம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதில் நான் கேட்டு வியந்த ஒரு கதை என்னென்னா, வீரராகவன் பேர் செல்வராகவன் வில்லுன்னு சொல்லிட்டு ஒரு கதை பண்ணியிருந்தாங்க. அது கேட்கும்போது எப்போ என்னையா அந்த மனுஷன் இப்படி கதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த அது அப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா கூட இந்த படம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போயும் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது. அந்த செல்வராகவன் கேரக்டர் வந்து இந்த படத்தில் பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் அவர் தர கவுண்டராக இருக்கட்டும், அவர் ரொம்ப கம்மியாக தான் பேசுவார் ரியல் லைஃப்பில். அந்த மாதிரி அவர் சொல்ல அந்த ஒரு ரெண்டு கவுண்டருக்கெலாம் பயங்கரமாக கிளாப்ஸு விசில்ஸு அதெல்லாம் வந்துச்சு தேட்டரில். அது ஹோப்ஃபுல்லாக அதாவது சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஓகே, செல்வா ப்ரோ செல்வராகவன் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் வர அடுத்த ஒரு நானே ஒரு போஸ்ட் கூட ரீசெண்டாக போட்டிருந்தாரு. ஸோ இந்த மாதிரியான படத்துக்கு இது ஒரு ஓகே சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போது பெரிய பெரிய லெஜண்ட்ஸ்லாம் நடிக்க வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கௌதம் வாசுதேவன் நல்லாவே பண்ணியிருந்தார் எஃப்ஐஆராக இருக்கட்டும், இல்லை கண்ணும் கொள்ளும் கொள்ளையெடுத்த இந்த மாதிரி நிறைய படங்களும் பயங்கரமாக பண்ணியிருந்தார். இப்போது செல்வராகவன் சார் அவரும் இந்த பீஸ்டில் நல்லாவே பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் நானே ஒரு வேந்த அனுஸ் கூட பண்ணுறாரு. ஸோ அதுக்கெல்லாம் இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா யூஸ் பண்ணியிருந்தாங்க செல்வராகவனும் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. படத்தில் ஹீரோயின் கேரக்டரே தேவையில்லை தான், அது ஏதோ வச்சு திணிச்சு கொண்டாத மாதிரி தான் இருந்துச்சு. படத்துலேயே ஒட்டலை. அப்புறம் அபர்ணா தாஸ் பண்ணியிருந்தாங்க, அவங்களும் படத்துக்கு எதுக்குன்னே தரல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி இந்த காமெடி சைடை தவிர பாக்கி எந்த கேரக்டருமே படத்து கூட பெருசாக ஒட்டின மாதிரி தரல செல்வராகவனை தவிர. வில்லங்கெல்லாம் பயங்கர காமெடியாக இருந்தாங்க. அந்த ஹைஜாக் பண்ண தெரியாமல் பண்ணது, இது வந்து நெல்சன் திலீப் குமாரோட பிளேஸ் கிடையாது. அது நம்ம எப்படியாச்சும் ஹைஜாக் பண்ணிடணும்டா மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அது என்னென்னா ஹைஜாக் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும்ல, அந்த டீம்
இந்த வேர்ல்டுலேயே ஒரு ஹைஜாக் டீம் இருக்கும்ல, அது அப்படியே ஒரு சைடு விட்டு விஜய் ஒருத்தரோட தூக்கிட்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரியே பில்டப் பண்ணி பண்ணி அவர் பண்ணுறதும் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு பாயிண்டில் விஜயே சொல்லிவிடுவார் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி வில்லனை பார்த்து, அதை நம்ம நெல்சன் திலீப் குமாரை பார்த்து தான் சொல்லணும் போல இருக்குது. அது இந்த பர்சன்ஸ் வரப்போ வழக்கம் போல தான் டாக்டரில் பண்ண அதே தப்பு தான் எங்கேயும் பண்ணியிருக்காரு. இந்த கதைக்குள்ளேனு வரப்போ அதை ஃபன்னாக கொண்டு போகணும், அது கதைக்குன்னு ஒரு சீரியஸ்னஸ் இருக்குது, பட் ஃபன்னாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த கதையை கொலாப்ஸ் பண்ணுற மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் இருந்துச்சு. அது ஹைஜாக் பண்ண விஷயம்லாம் பயங்கர காமெடியாக இருந்துச்சு. அப்புறம் வில்லன்கெல்லாம் பயங்கர காமெடி, எதுக்கு இந்த வில்லன்கிற வராங்க, சும்மா அந்த விஜய் படம் ஃபுல்லாகவே ஃபோல்ட் பண்ணியிருந்தாலும் இந்த வில்லைங்க சும்மா விஜய்கிட்ட வந்து அடி வாங்கிட்டு போகிறாங்க. அப்புறம் அந்த வழக்கம் போல் எக்கச்சக்கமான லாஜிக் மிஸ்டேக் இருந்துச்சு, கையில் கன்று வச்சுருப்பாங்க, கிட்டே வந்து கத்தியால் குத்தி சாவாங்க. ஸோ அந்த மாதிரி சீன்கள்லாம் பார்த்து பார்த்து உடம்பு தான் வலிக்குது. ஸோ இதெல்லாம் ஏன்டா இப்போ எப்படி யோசித்து வைக்கிறீங்கன்னு ஒன்றும் புரியல படத்தில். அப்புறம் இன்ட்ரவல் பிளாக்கில் நம்ம வலிமையில் கண்ணாடியை உடச்சிட்டு பைக்கில் வருவாரு, இவர் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் காரில் வந்தார், அதை நம்ம ஸ்டேட்டஸும் போட்டுதோம், அது நம்ம வாட்ஸ்அப் நண்பர்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அதான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த கன்னை வச்சு கன்று வச்சுருந்தாலுமே கிட்ட வந்து குத்து வாங்கி சாவுறது, அப்புறம் 10 பேர் கன்று சுட்டாலும் விஜய் சுடுற புல்லட் வந்து எல்லார் மேலேயும் படுறது, இது பொதுவான ஹீரோக்கள் பண்ணுறது வந்து நெல்சன் பண்ணது கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. இந்த கதைக்குள்ளேன்னு வரப்போ இந்த படம் என்னடா சரி சரி ஓகே விஜய் படம் பார்க்கலாம் அப்படிங்கிறதான் இருக்கிறத விட ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. மற்றபடி இந்த காமெடி பர்சனுக்காக காமெடியாக ஒரு படம் பார்க்கணும், என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கணும், ஒரு மசாலாவாக பயங்கர கமர்ஷியலாக பார்க்கணும்னா இந்த படம் பார்க்கலாம். மற்றபடி இந்த ஹைஜாக்கெலாம் பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு ஹைஜாக்கா இந்த படம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏகப்பட்ட எக்கச்சக்கமான படங்களை வந்து எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அந்த போர்ஷன்ஸ்னால் கொஞ்சம்லாம் ரொம்ப வீக்காக தான் இருந்துச்சு. மற்றபடி இந்த விஜய்க்கு கொடுத்த பில்டப்புக்கு அவர் நடித்த நடிப்புக்கு இதெல்லாம் வந்து ஜஸ்டிஃபைடாக இருந்துச்சு, ரொம்பவே ஜஸ்டிஃபைடாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் இந்த படம் வந்து ஓகே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்டாஜும் பண்ண முடியுது. அதுவும் இல்லைனா அப்புறம் படத்தில் சில ட்விஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும், அது வேறு வழியே கிடையாது. இந்த ட்விஸ்ட்டெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து விடிவி கணேஷ் அவர் வச்சு ஒரு ட்விஸ்ட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க. அது படம் பார்க்குற எல்லாருமே பக்கத்தில் இருந்தாலும் கெஸ் பண்ணுறான், அவனுக்கு சினிமானே நினைச்சிட்டு அவனாம் கெஸ் பண்ணுறான் இப்போ பாரு இதாக நடக்கும்னு அச்சசல் அப்படியே நடந்துச்சு. ஸோ அவ்வளோவா நெல்சன் திலீப்குமார் நீங்கள் கோலமா கோயில் எடுத்தீங்க, இந்த டாக்டர் கூட ஓகே, இந்த மாதிரியான ஓட்டைகள்லாம் வச்சுருப்போன்னா அடுத்தடுத்த படங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், தலைவராக இருக்கார் 169 கொஞ்சம் பார்த்து. ஏங்க முக்கியமான விஷயம் மறந்துடுறேன், இதை பற்றி சொல்லலைன்னா படத்துக்கு போனதே வேஸ்ட்டு. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு கால் மணி நேரத்தில் ஒரு பயங்கரமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹலமபித்தா சாங் வச்சுருந்தாங்க. என்ன டான்ஸுங்க மனுஷன் வேறு லெவல் பண்ணிட்டாரு. ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே தியேட்டரே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டு அந்த ஒரு மனுஷன் ஸ்க்ரீன் அப்படியே தூக்கி சாப்பிட்டாப்பில் விஜய். அப்புறம் அந்த கிளைமேக்ஸில் வந்து டாக்டரில் செல்லம்மா வச்சமாரி இதில் ஜிம்கானா வச்சுருந்தாங்க. அதுவும் இந்த படத்துக்கு அந்த எல்லாம் படம் முடிஞ்சாலுமே அடுத்த ஒரு 5 நிமிஷம் இங்கே உட்காந்துண்டா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சாங் வச்சுருந்தாங்க. எல்லாமே பயங்கர கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. விஜய்க்கு வந்து ஆக்டிங் அதை தாண்டி டான்ஸுக்கு 100 out of 100 கொடுத்துடலாம். ஆக்டிங்லாம் ரெண்டாவது தாங்க, டான்ஸு மனுஷன் பின்னி விட்டாப்பில். ஸோ அந்த டான்ஸுக்காகவே HD சாங் வந்தால் எல்லாம் எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்க ரெடியாக இருங்க, அது பயங்கரமாக ஒர்க் கூட இருக்குது. அனிருத் மியூசிக் பற்றி ஒன்றுமே சொல்லியேன்னா அவரை பற்றி என்னன்னு சொல்கிறது, படத்தோட டைட்டில் போடுறதுலேருந்து நன்றி வணக்கம் போடுற வரைக்கும் BGM போட்டு மாசு பண்ணிட்டாப்பில். இதுக்கப்புறம் அவர் படங்கள் அனிருத்தை பற்றி தனியாகலாம் சொல்ல வேணாம், தளபதி இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி தான் அது அவரோட பீக்கில் இருக்காப்புல, எது போட்டாலும் பயங்கரமாக இருக்குது, தொட்டு தொடங்குது வச்சது விளங்குது அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா அது கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான். இதுக்கப்புறம் மாஸ் பண்ணுங்கள் அனிருத் பிரதர். ஓகே ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், படம் பார்க்கலாமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், படம் டாக்டர் நல்லா இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம் நல்லாவே இருக்கும். பீஸ்ட் அப்படின்னு வரப்போ இதில் என்ன புதுசாக இருக்குன்னா விஜய் புதுசாக இருக்காப்புல, அவர் பண்ணுற சில சேட்டைகள் அவரோட ஸ்டைலுக்குன்னு இந்த படம் இருக்குது, அவரோட ஸ்டைலுக்கு இந்த படம் வளைஞ்சிருக்கு. மற்றபடி புதுசாலாம் எது எதிர்பார்த்து போவாதீங்க, பயங்கர ஃபன்னாக இருக்கணும், போயிட்டீங்கன்னா 2 மணி நேரம் ஜாலியாக இருந்துட்டு வரலாம் அவ்வளோதான். தவிர அந்த கத்தி மாதிரியோ துப்பாக்கி மாதிரியோ அது ஒரு விஷயத்தை எடுத்து வர மாதிரி சத்தியமாக இல்லை, சும்மா ஜாலியாக போயிட்டு வரலாம். அதுக்கு ஒரு 200 ரூபா ப்ளஸ் பாப்கார்ன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த டிக்கெட் காசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் ஆகிட்டு ஓகேனா போயிட்டு வாங்க. நன்றி.